படம் பார்க்கலாம் பிரதர். ஹரிஷ் கல்யாண் சார் அவர் கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காரு பிரதர். அவ்வளோதான். ஆ உங்களுக்கு அவங்க கொடுத்ததே பண்ணியிருக்காங்க. படம் சூப்பர் அப்படிலாம் கிடையாது பிரதர். பார்க்கலாம். ஆ ஒன் டைம் பார்க்கலாம் பிரதர். அவ்வளோதான். இது அவர் ரொம்ப இது எக்ஸ்பெக்டேஷன் நல்லா போகக்கூடாது. ஆமாம் அவ்வளோதான். ஆ ரொமான்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ரொமான்ஸ் எந்த சீனுமே இல்லை பிரதர். நதியா அவங்க அவங்க எல்லாருமே நல்லா பிரதர். அவங்க கொடுத்த ரோலை நல்லா பண்ணிக்காம பிரதர். கதை ஒன்றும் பெருசாக இல்லை. அவ்வளோதான். காமெடிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை பிரதர். அவ்வளோ இல்லை பிரதர். காமெடிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. சா ரொம்ப பிலோ ஆவரேஜ். அவ்வளோதான் இருந்தது. மியூசிக் எதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு பாட்டு ஓகே. அதுக்கப்புறம் இருக்க பாட்டெலாம் நல்லா இல்லை. எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல பிரதர். நான் என்கிட்ட கேட்டால் நான் இல்லைன்னு தான் பிரதர் சொல்லுவேன். எனக்கு பிடிக்கல பிரதர். அவ்வளோதான். கதை ஒன்றும் பெருசாக இல்லை பிரதர். அங்கே ஒரு மாறல் கருத்து அதிலெல்லாம் ஒன்றுமே கிடையாது பிரதர். பேசிக்காக சொல்ல போனால் ஒரு பையனோட கஷ்டம் அவங்க அப்பா அதான் அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பொறுத்தான். பார்க்கலாம் பிரதர். நாங்கள் சும்மா தான் வீட்டில் இருக்கேன். அதனால வந்து காலில் வந்து பார்க்கலாம் பிரதர். நதியா அவங்க அவங்க எல்லாருமே நல்லா பிரதர். அவங்க கொடுத்த ரோலை நல்லா பண்ணிக்காம பிரதர். கதை ஒன்றும் பெருசாக இல்லை. அவ்வளோதான். காமெடிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை பிரதர். அவ்வளோ இல்லை பிரதர். காமெடிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. சா ரொம்ப பிலோ ஆவரேஜ். அவ்வளோதான் இருந்தது. மியூசிக் எதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு பாட்டு ஓகே. அதுக்கப்புறம் இருக்க பாட்டெலாம் நல்லா இல்லை. எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல பிரதர். நான் என்கிட்ட கேட்டால் நான் இல்லைன்னு தான் பிரதர் சொல்லுவேன். எனக்கு பிடிக்கல பிரதர். அவ்வளோதான். கதை ஒன்றும் பெருசாக இல்லை பிரதர். மாறல் கருத்து அதுலலாம் ஒண்ணுமே கிடையாது பிரதர். பேசிக்கா சொல்ல போனா ஒரு பையனோட கஷ்டம் அவங்க அப்பா அதான் அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் எப்படி ஹேண்டில் பண்றாங்க பொறுத்தான். பார்க்கலாம் பிரதர். நாங்க சும்மா தான் வீட்டுல இருக்க அதனால வந்து காலில வந்து பார்க்கலாம் பிரதர். காமெடி இந்த மாதிரி படம் எங்க வீட்டுல பாக்க விடுறாங்க. நானே காமெடி நல்லா பாக்குறேன். நல்லா பாப்பா ஒரு வாட்டி பாப்பேன். ஆ அது ஓகே. யோகி பாபு தான். யோகி பாபு நல்லா இல்ல அவர் அதிகாசம் வந்த நல்லா தோனியெல்லாம் வரும். ஃபோட்டோ காட்டுவாங்க அவ்வளோதான். நான் வந்து வந்து கரவை தோனி ப்ரொடக்ஷன்றதுனால தான் நான் வந்திருக்கே மாட்டேன். அதுக்காக தான் வந்தேன். தோனி வரா தோனி ஒரு கேமியோ வச்சிருக்காங்க. அதெல்லாம் இல்லை. சின்னதாக ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் வரும். வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு போற வச்சு நான் தூங்கிட்டேன். எனக்கு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ப்ரோ. இன்னும் வாங்க தனியாக வந்து பார்க்கணுன்ற அந்தளவுக்குலாம் இல்லை. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அப்படி சொல்ல முடியாது. ஓகே அவ்வளோதான். ரொம்ப அதாவது ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜா போச்சு படம். அவ்வளோதான். லேக் செகண்ட் ஹாஃப்ல நிறைய லேக் இருக்கு. அதாவது செகண்ட் ஹாஃபே வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் மட்டுமே ஒரு பெரிய ஒரு ஃபுல் படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. மற்ற ஆ அவங்க ஆக்டிங்லாம் நல்லா ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. யாரோட ஆக்டிங்கையும் குறை சொல்ல முடியாது. படம் கதை தான். செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா தூக்கம் வர மாதிரி ஆகிப்போச்சு கிடச்சி. ஆஹா அந்த அந்த அம்மா மாமியார் அம்மா பையன் சென்டிமெண்ட்டு அதெல்லாம் எதுவுமே ஒட்டலை. படம் அந்த கான்செப்டே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. அதனால் எதுவுமே ஒரு நேச்சுரல் பாண்டிங் அந்த மாதிரி எதுவுமே பெருசாக ஒட்டல. அதில் ஓவரால் ஓகே தான் படம். பிஜிஎம் சாங்ஸ்லாம் சும்மா இருந்தாங்க. அது ஒன்றும் பெருசாக நம்ம மனசில் நிற்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதை